ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு குளோபல் லிங்கடஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி எடுத்துக்கலாம் நிஃப்ட்டி வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் நேற்று வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி எயிட் பாயிண்ட் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம் குளோபல் மார்க்கெட்டில் நான் ஸ்டாக் வந்து நேற்று வந்து செவன்ட்டி பாயிண்ட் ப்ளஸில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு அதோடய ஃப்யூச்சரும் ஸ்லைட்லி இப்போ ஒரு பாசிட்டிவ் காட்டுது டூ பர்சன்ட் டவ் ஃப்யூச்சர் அதுவும் இது வந்து ஃப்ளாட்டாக ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு நைன் பாயிண்ட்டு தான் நெகட்டிவ்வில் க்ளோஸ் ஆயிருக்கு அதோடய ஃப்யூச்சர் இப்போ நல்லாவே ஒரு செவன்ட்டி செவன் பாயிண்ட் வந்து டவ் ஃபியூச்சர் ரைட்டினோம் செவன்ட்டி செவன் செவன் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே வச்சு பார்க்கும் குளோபல் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக நமக்கு கொடுக்குது நெக்ஸ்ட்டு வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டு மிக்ஸ்டாக இருக்குது அதாவது நேற்று க்ளோஸ் ஆனது யூரோப்பியன் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டும் பாசிட்டிவ்ல இருக்குது ஏசியன் மார்க்கெட் மோஸ்ட்லி எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜிஎஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளோஸிங் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் தான் அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது இந்த டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்ட்டி அந்த டைமுக்கு செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதே போல் நிஃப்டி ஃபியூச்சர் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியில் இருந்தது இந்த டேட்டாஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போதும் இன்றைக்கி வந்து ஒரு நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது இன்றைக்கி ஒரு கேப் அப்பளம் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா குளோபல் மார்க்கெட் வந்து நல்லா இருந்தபோதிலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே மார்க்கெட் வந்து ஹெவி ஃபால் வந்துட்டுருக்கு ஏன்னா எஃப்ஐ செல்லிங்கில் ஸோ இன்றைக்கி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ஃப்ரெஷரில் கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன இந்த வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம் எஃப்ஐ வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ வந்து செல் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அக்ரஸிவான ஒரு செல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன் வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டில் பை பண்ணியிருக்காங்க பட் ஈக்குவல் பண்ண முடியல ஸோ இன்றைக்கும் வந்து எஃப்ஐ வந்து செல்லிங்கில் வராங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபால் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மார்னிங்கே வருவாங்களா செல்லிங் அல்லது ஆஃப்டர்நூன் வருவாங்களா அல்லது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து சார்ட்டில் பார்க்கலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஓகே நிஃப்டியோட டே சார்ட் எடுத்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அதே போல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இருக்குது ஸோ மார்க்கெட் இன்றைக்கு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ட்ரேட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இதில் ஏதாவது ஒரு ஒன்று பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த டிரெக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்டு தான் காட்டுது ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட் சப்போர்ட் லெவல் செவன்டீன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டீன் இருக்குது ஒருவேளை இந்த லோவையும் இன்றைக்கி கட் பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து ஹெவி ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அதாவது நிப்டி ஸோ இதை கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நிப்டிக்கு ஒரு சைட்வே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இது கட் பண்ணிச்சுனா மார்க்கெட் வேறு லெவலில் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கம் தான் இருக்குது அதுக்கிடையில் பெரிய சப்போர்ட் லெவல் எதுவுமே இல்லை ரைட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் இன்னைக்கு எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் இருக்குது ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ஓகே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி பார்க்கலாம் ஓகே பேங்க் நிப்டியோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவன் தேர்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அதன் பிறகு அதோடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது மார்க்கெட்டை இன்றைக்கி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஐட்டடாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதில் ஏதாவது பிரேக் அவுட் ஆனாலும் அந்த டிரெரெக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் கீழே வருதுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது ஃபஸ் செகண்ட் சப்போர்ட் லெவல் தேர்ட் சப்போர்ட் லெவல் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது ஃபோர்த் ஒன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்குது ஸோ அப்பர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி இதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்து இதுக்குள்ளார ட்ரேட் ஆகலாம் அல்லது ஒரு ஃபால் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட்டை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு இன்னைக்கு பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாக்கே உங்களை மீட் பண்ண போகிறேன் ஹேண்டில் தன் பாய்ஸ் யூ ஹாவ் அண்ட்ஃபுல் டே